ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஹேக். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஐஓடி ரிலேட்டடாக நீங்கள் வந்து ஒரு ஆப் பில்ட் பண்ணணும், இல்லை வந்து ஒரு ப்ராடக்ட் பில்ட் பண்ணணும், இல்லாட்டி உங்களுக்கு கிளவுட் சர்வீசஸ் எனேபிள் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணலாம். ஸோ அது ரிலேட்டடாக எப்படி பண்ணுறது, எந்த பிளாட்ஃபார்மில் போய் பண்ணுறது, எப்படி இதெல்லாம் அச்சீவ் பண்ணுறது அப்படின்றத பற்றி கம்ப்ளீட்டாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தோம் அப்படின்னா, டுயா அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ப்ராடக்டாக இருக்கட்டும், ஆப்பாக இருக்கட்டும், க்ளவுடாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே ஒரு சிங்கிள் பிளாட்ஃபார்மில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம ஈஸியாக டெவலப் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் வீட்டில் இருக்க லைட்டு சென்சார்லேருந்து சின்ன சின்ன விஷயத்துலேருந்து அவுட்டோரில் இருக்க வெஹிக்கிள், எலக்ட்ரிக் ஐட்டம்ஸ், கேமரா, ரோபோட், லாக், இந்த மாதிரி ஒரு நார்மலாக இருக்க எந்த டிவைஸை வேணாலும் நீங்கள் ஒரு ஸ்மார்ட் டிவைஸாக மாற்றலாம். இல்லாட்டி நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை லைவாக ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஸ்மார்ட்டாக மாற்றலாம். ஸ்மார்ட் ஐஓடி, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் வந்ததுக்காக. ஏன்னா இப்போ இருக்க கரண்ட் வேர்ல்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, எல்லாத்தையும் ஆட்டோமேட் பண்ணிவிட்டு ரிமோட்டாக நம்ம ஃபோனில் இருந்தோ இல்லை எங்கே இருந்தாச்சும் நம்ம அக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது அது எல்லாத்துக்கும், இப்போ நீங்கள் வந்து தனியாக ஒரு இடத்துல போய் ஆப் டெவலப் பண்ணணும், தனியாக ஒரு இடத்துல ஹார்ட்வேர் வாங்கி நீங்கள் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணணும், இந்த மாதிரி நிறையா இருக்குது. அது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணி தான் இந்த பிளாட்ஃபார்ம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத எல்லாத்தையும் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் இந்த பிளாட்ஃபார்ம் வரீங்க அப்படின்னா, டாப் ரைட்டில் கோ டு ஐஓடி பிளாட்ஃபார்ம் இருக்கு, அங்கே போய் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டினா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க என்னோட லிங்க் வழியாக நீங்கள் போனீங்க அப்படின்னா டேரெக்டாகவே உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் போயிடும். இங்கே போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நியூ யூசர்ஸ் எல்லாமே சைன் அப் கொடுத்துக்கலாம். ஸோ நம்மளோட ரெஃபரல் கூப்பன் கோட் நீங்கள் யூஸ் பண்ணுறனால உங்களுக்கு வந்து அடிஷ்னலாக $7.5 ஒர்த்தான உங்களுக்கு கூப்பன்ஸ் கிடைக்கும். ஸோ அதில் நீங்கள் ஏதாச்சும் பை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை இவங்களோட ஏபிஐ சர்வீஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, வெதர், நியூ சப்ஸ்கிரிப்ஷன், இந்த மாதிரி நிறையா ஃபீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம சைன் அப் பேஜ் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணலாம். வந்துடும், உள்ளே போயிட்டு பேசிக்காக உங்களுக்கு தேவையான இமெயில் ஐடி இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் எல்லாமே நீங்கள் கொடுத்துக்கலாம். வந்து ஃபில் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் பாஸ்வேர்டு ஏதாச்சும் ஒரு நல்ல பாஸ்வேர்டாக நீங்கள் வச்சுக்கோங்க. செட் பண்ணிட்டு ஃபைனலாக உங்களோட ரீஜியன் நம்ம இந்தியாவில் இருக்கனால நம்ம இந்தியா கொடுத்துக்கலாம். ஏதாச்சும் ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்ட் நீங்கள் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா அக்ரி டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. உங்களுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மெயிலில் வந்து ஒரு கோடு வரும், அதை போட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் என்னோடய கோட் போட்டு ஆக்டிவேட் பண்ணிட்டு வரேன். கோட் போட்டு ஆக்டிவேட் கொடுத்தோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும், ஓவர் வியூ பேஜ். இங்கே வந்து நீங்கள் ஆல்ரெடி ஏதாச்சும் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதோடய டீட்டெயில்ஸ்லாம் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் கேமராக்கு வந்து ஒரு டெவலப்மெண்ட்டை க்ளவுட் சர்வீஸ் பண்ணியிருந்தேன், அதுக்கப்புறம் மொபைல் ஆப்க்கு வந்து ஒரு டெமோ ஆப் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதனால் இந்த மாதிரி நம்மளுக்கு அந்த பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே காட்டுது. நீங்கள் ஃபஸ்ட் டைம் லாகின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு எதுவுமே காட்டாது. ஸோ டோன்ட் வரி. நீங்கள் இப்போ எந்த மாதிரி பண்ண போகிறீங்க அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி ஜஸ்ட் போய் எக்ஸ்ப்ளோர் கூட பண்ணலாம். நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே லெஃப்ட் சைட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், ப்ராடக்ட்டுன்னு ஒரு கேட்டகரி கொடுத்து அதில் நிறைய ப்ராடக்ட் ரிலேட்டட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. ஆப்னு ஒரு கேட்டகரி கொடுத்து அதில் ஆப் ரிலேட்டட் டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் க்ளவுடுன்னு கொடுத்து க்ளவுட் ரிலேட்டட் டீட்டெயில்ஸ், இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒவ்வொன்றுக்குள்ளேயே போவோம். இப்போ நான் ப்ராடக்ட்னு ஒன்று கொடுத்துருக்கேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஓஎஸில் டெவலப்மெண்ட் ப்ரொடெக்ஷன் இருக்குது, டிவைஸ் டீட்டெயில்ஸ் இருக்குது, ஃப்ரம்வேர் மேனேஜ்மெண்ட் இருக்குது. நீங்கள் ஏதாச்சும் ப்ராடக்ட் ரிலேட்டடாக பண்ணுறதா இருந்தால் எல்லாமே இங்கே பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஜஸ்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறக்காக நான் டெவலப்மெண்ட் அப்படின்றத கொடுக்குறேன். ஓகே, நீங்கள் எந்த ஒரு ஆப்ஷனுக்குள்ளே புதுசாக போனாலும் உங்களுக்கு இந்த மாதிரி ஓவர்வியூஸ் காட்டும். ஸோ தட் நீங்கள் வந்து எந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது அதை வச்சு நம்ம என்ன பண்ணலான்னு காட்டும். ஸோ தட் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ டெவலப்மெண்ட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் ஆல்ரெடி ஒன்று டெவலப் பண்ணிருக்கேன். ஸோ அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே காட்டிகிட்ருக்கு கேமரா ரிலேட்டடாக. ஸோ அந்த மாதிரி நீங்கள் டெவலப்மெண்ட்டில் எது இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். ப்ரொடக்ஷனில் எது இருக்குதுன்னு பார்ப்போம். ப்ரொடக்ஷன்லேயும் அதே தான் இருக்குது, ஸ்டேட்டஸ் டெவலப்பிங்னு இருக்குது. நீங்கள் கம்ப்ளீட் பண்ணோடனே அது டெவலப்மெண்ட்லேருந்து ப்ரொடக்ஷன் மாறணும். ஸோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் இங்கே நீங்கள் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஏதாச்சும் டிவைஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த டிவைஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். வீட்டில் ஸ்மார்ட் அப்ளிகேஷன்ஸ் எது இருந்தாலும், இல்லாட்டி நீங்கள் ரெடி பண்ண அப்ளிகேஷனை ஸ்மார்ட்டாக மாற்றினா அதையும் நீங்கள் இங்கே பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆப் அப்படின்ற ஒரு கேட்டகரி இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப் கிரியேஷன் இருக்குது, ரெக்வயர்ட் செட்டிங் ஆப்ஷனல். ஸோ ஆப் புதுசாக க்ரியேட் பண்ணுறது இருக்குது.
ஆல்ரெடி பண்ண ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறையா டீட்டெயில்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் புதுசாக ஒரு ஆப் பண்ணோம் அப்படின்னா, ஆப் க்ரியேஷன் போயிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நான் ஆல்ரெடி ஒன்று க்ரியேட் பண்ணனால எனக்கு இந்த இடத்துல இப்படி காட்டுது. பட் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா இந்த மாதிரி க்ரியேட் ஆப் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணி பண்ணலாம். உங்களுக்கே அவங்க பேசிக்காக டெம்ப்ளேட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதுக்குன்னு உங்களுக்கு எந்த ஒரு கோடிங் லாங்குவேஜோ எதுவுமே தேவையில்லை. நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஸ்மார்ட் டிவைஸ்க்காக நீங்கள் ஆப் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக இங்கேயே நீங்கள் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், செக்யூரிட்டி ரிலேட்டடாக ஏதாச்சும் நீங்கள் ஒரு ஆப் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி தீம் க்ரியேட் பண்ணிக்கலாம். அது வந்து நம்மளுக்கு என்ன கேட்கும் அப்படின்னா பேசிக்காக ஆப் நேம்லாம் கேட்கும். நான் வந்து ஜஸ்ட் கொடுக்குறேன், செக்யூரிட்டி டெமோ ஆப். ஓகே, யூஸ் பண்ணிக்கலாம். 11 கேரக்டர்ஸ் தான் இருக்க முடியும் போல. இல்லை செக்யூரிட்டி நேம் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பேக்கேஜ் நேம் இந்த மாதிரி நம்ம கொடுக்கணும். காம் டாட் செக்யூரிட்டின்னு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ஐஓஎஸ்க்கு நேம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் யூனிக் ஐடி அவங்களாவே க்ரியேட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஐடி இருந்தால் தான் நம்ம ப்ளே ஸ்டோர்லேயோ இல்லை ஆப்பிள் ஸ்டோர்லேயோ லான்ச் பண்ண முடியும். ஓகே கொடுக்குறேன். ஆண்ட்ராய்ட் பேக்கேஜ் நேம் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட், ஸோ இந்த பேரில் ஆல்ரெடி ஒன்று இருக்குது. அப்போ நம்ம ஏதாச்சும் ரேண்டமாக சம் லெட்டர்ஸ் கொடுத்துக்கலாம். யூனிக்காக இருக்கணும், ஏன்னா ப்ளே ஸ்டோரில் ஆல்ரெடி நிறையா இருக்கும்ல. ஓகே, நான் கொஞ்சம் கேரக்டர்ஸ் மாற்றினோடனே பார்த்தீங்க அப்படின்னா இதாகிடுச்சு. அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு பேஜ் க்ரியேட் ஆகும். இங்கே போய் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்கள் ஆப்புக்காக ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஒரு ஆப்புக்கு பேசிக்காக தேவை என்ன அப்படின்னா அதோட லோகோ. ஸோ இங்கே கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு லோகோ இமேஜ் ஏதாச்சும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சு நீங்கள் அப்லோட் பண்ணலாம். அவங்களே என்ன டைமென்ஷன் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. உங்களுக்கு எந்த மாதிரி ஆப் ரிலேட்டடு ஏதாவது லோகோ வேணுமோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஒவ்வொன்றுக்கும் இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். கொடுத்தோடனே அது நீங்கள் அப்லோட் ஆயிரும். உங்கள் ஃபோன் ஸ்க்ரீனில் அது எப்படி வரும் அப்படின்றத காட்டுறாங்க. ஸ்பிளாஷ் ஸ்க்ரீன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு ஃபஸ்ட் எடுத்தோடனே வர ஸ்க்ரீன் தான். அதில் இந்த மாதிரி எங்கெங்கே இது வரும்னு பார்ப்போம். இல்லாட்டி இங்கே ஒரு டிஃப்ரெண்ட் இமேஜ் வேணும் அப்லோட் பண்ணலாம். ஆண்ட்ராய்டுக்கு அதே மாதிரி எடுத்து அதுக்கப்புறம் உங்கள் ஆப்புக்குள்ளே வர கலர் தீம்ஸ். ஸோ எந்த மாதிரி கலர்ஸ் இருந்தால் என் ஆப் நல்லாயிருக்கும்னு நீங்கள் டிசைட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கலர் தீம்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அட்வான்ஸ்டு செட்டிங்ஸில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி டயலாக் பாக்ஸ் வந்தால் என்ன எப்படி பண்ணுறது, கார்டு வந்தால் எப்படி பண்ணுறது, இந்த மாதிரி உங்களுக்கு பர்சனலைஸ்டாக உங்கள் ஆப் எந்த கலரில் வேணும் அப்படின்றது எல்லாத்தையும் நீங்கள் டெவலப் பண்ண டிசைட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஐகான்ஸ், டேப் ஐகான்ஸ்லாம் உங்கள் ஆப்புக்குள்ளே யூஸ் பண்ணுற ஐகான்ஸ்லாம் வருது. ஸோ எந்தெந்த ஐகான் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் பிடிக்கல அப்படின்னா, இல்லை உங்களுக்குன்னு பிடிச்ச ஐக்கானா நீங்களாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா அப்லோட் ஆப்ஷன் வரும், அப்லோட் பண்ணிக்கலாம். கோடு எழுதணும் எதுவுமே தேவையில்லை. உங்களுக்கு எதாவது வேணுமோ நீங்கள் அப்படியே கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி மாற்றிக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோகோ இருந்தால் இருக்குது, லாகின் சைன்இன், இப்போ பேக்ரவுண்ட் வைக்கணும்னா வச்சுக்கலாம், உங்களோட ஃபோட்டோ மாற்றிக்கலாம், பேக்ரவுண்ட் எல்லாமே மாற்றிக்கலாம். எல்லாமே கஸ்டமைஸ் தான். பட் உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் உட்காந்து டீட்டெயில்டாக பார்க்கலாம். நான் வந்து ஜென்ரலாக சொல்கிறனால நான் ரொம்ப பெருசாக எதுவும் சொல்லலை. செட் ஃபங்க்ஷன்ஸ் அடுத்து கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு காலத்துக்கு போவோம். மொத்தம் நம்ம 1, 2, 3, 4, 5 ஆப்ஷன் பண்ணோம் அப்படின்னா ஆப் பில்ட் ஆயிரும். இங்கே போயிட்டு நீங்கள் ஏதாச்சும் வெப்சைட் வச்சுருக்கீங்கன்னா அதை பற்றி சொல்லலாம். இல்லாட்டி இந்த ஆப் என்ன அப்படின்றத சொல்லலாம். அபவுட் அ செக்ஷனில் காப்பிரைட் இன்ஃபர்மேஷன், அது மாதிரி யூசர் அக்ரிமெண்ட், ப்ரைவசி பாலிசி, இந்த மாதிரி இருக்க பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த டேப் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வாய்ஸ் சப்போர்ட் இருக்குது, அதாவது கூகுள் அசிஸ்டன்ட் அண்ட் அலெக்ஸா கொடுத்துருக்காங்க. இப்போது நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ஹே கூகுள், வாட் இஸ் மை செக்யூரிட்டி, அந்த மாதிரி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா உங்கள் ஆப்பே உங்களுக்கு பதில் சொல்லும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் செட்டப் பண்ணணும்னா இதை நீங்கள் எனேபிள் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்குரிய ஃபுல் டாக்ஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க, அதையும் நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா கான்ஃபிகர் ஆப்புன்னு இருக்குது, அங்கே போயிட்டு கிளிக் பண்ணோன்னா அடுத்து நம்மளுக்கு பேசிக் தேவையானது எல்லாமே. இப்போது ஒரு ஆப்பை நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோர்லையோ இல்லை இதுலையோ லான்ச் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ப்ராப்பராக எல்லாமே செட் பண்ணியிருக்கணும். யூசர் அக்ரிமெண்ட், அதாவது இதில் வந்து நீங்கள் எதுக்காக இந்த ஆப்பு, என்ன மாதிரி டேட்டா வாங்குறீங்க, இதோட யூசர்ஸ் என்ன, அதுக்கப்புறம் இதை யூஸ் பண்ணுறவங்கக்கிட்ட நீங்கள் என்ன மாதிரி திங்ஸ் கலெக்ட் பண்ணுறீங்க, அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே சொல்லணும். ப்ரைவசி பாலிசினா ஒன்றும் இல்லை, அவங்க டேட்டா எல்லாம் ப்ரைவேட்டாக தான் இருக்கா, எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க, அந்த மாதிரி சம் பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ். இது எல்லாமே ஒரு ஆப்பை வந்து ஒரு ஸ்டோரில் லான்ச் பண்ணணும் அப்படின்னா, அதே தான் இது வந்து நீங்கள் ஐஓஎஸில் லான்ச் பண்ணணும், அதுக்குரிய அந்த பேசிக் திங்ஸ் எல்லாமே. ஸோ அதை நீங்கள் செட்டப் பண்ணணுன்னா செட் கொடுத்துட்டு இது வந்து உங்களோட டெவலப்பர் சைட் இதுக்கு போய் லோட் ஆகும். அங்கே போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா க்ரியேட் பண்ணி நீங்கள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இது ரெக்குவயர்டு செட்டிங்கில் இருக்குது. நம்ம இப்போ ஆப் க்ரியேஷனில் போயிட்டுருக்கோம். ஸோ க்ரியேஷனில் போனோன்னா நம்ம க்ரியேட் பண்ண ஃபஸ்ட்டு நான் அது சும்மா டெஸ்ட்டு க்ரியேட் பண்ணது ஒன்று இருக்குது.
செக்யூரிட்டி ஒன்று இருக்குது. ஸோ இதுதான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம், கான்ஃபிகர் கொடுக்குறேன். ஸோ இதில் தான் நம்ம இருந்தோம். இதெல்லாம் நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா ஓகே, பில்ட் ஆப் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கொடுக்கலாம். பில்ட் ஆப் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு காட்டும் எல்லாத்துக்கும் ரெடியா ஓகே அப்படின்ட்டு. பில்ட் அப்படின்னு கொடுக்குறேன் ஓகே. இது நமக்கு என்ன பண்ணிடும் அப்படின்னா, நமக்கு ஆப்பை எல்லா பிளாட்ஃபார்முக்கும் டெவலப் பண்ண ஆரம்பிச்சிடும். இது வந்து கூகுள் பிளே ஸ்டோருக்கு டெவலப் பண்ணும், சைனாவில் வந்து பார்த்தீங்கன்னா தனி பிளே ஸ்டோர் ஒன்று இருக்குது, அதுக்கு பேக்கேஜ் மாறும். ஸோ அதுக்காக ஒன்று டெவலப் ஆகுது. அதுக்கப்புறம் ஐஓஎஸ் ஃபோனுக்குலாம் ஏற்ற மாதிரி ஒன்று டெவலப் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நிறையா பேக்கேஜஸ் டெவலப் ஆயிரும். ஸோ தட் நீங்கள் வந்து எந்த பிளாட்ஃபார்ம் வேணுமோ அந்த பிளாட்ஃபார்மில் நீங்கள் இந்த ஆப்பை லான்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து பேசிக்காக ஒரு சிம்பிள் ஆப் தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, அந்த ஆப்பை வந்து நம்ம ஹார்ட்வேர் டிவைஸோட இல்லாட்டி நம்ம ஆன்லைன் கிளவுடோட கான்ஃபிகர் பண்ணணும். ஸோ நிறையா ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ ஆப் நம்ம கிரியேட் பண்ணி முடிச்சிட்டோம், அவ்வளோதான், அது பில்ட் ஆகிட்டுருக்கு. டைம் காட்டுது பாருங்கள். ஸோ அந்த டைம் படி பண்ணலாம். நான் வந்து ஒரு கம்ப்ளீட் டுட்டோரியல் மாதிரி போடல, இந்த பிளாட்ஃபார்ம்னா என்ன, இந்த பிளாட்ஃபார்மில் பேசிக்காக என்னெல்லாம் இருக்குது, நீங்கள் என்ன ஃபீச்சர்ஸ்லாம் அக்சஸ் பண்ணலாம், அந்த மாதிரி நான் சொல்லியிருக்கேன். ஸோ இப்படி தான் ஒரு பேசிக் ஆப் கிரியேட் பண்ணோம். இன்னும் டீட்டெயில்டாக பார்த்தோம் அப்படின்னா இன்னும் நிறைய இருக்குது, நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்க்கணும். ஸோ பேசிக்காக நீங்கள் பண்ண ஆப்ஸ்லாம் வரிசையாக இங்கே வரும், நீங்கள் நிறையா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே ட்ரையல் வெர்ஷனில் இருக்குது, நான் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்ம கிளவுடுக்கு போகலாம். கிளவுடுக்கு போயிட்டு இங்கே கிளிக் பண்ணுங்கள், அந்த இடத்துல இருக்கு பாருங்கள். கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு எடுத்தோடனே இந்த மாதிரி வராது. எடுத்தோடனே உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா, ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது கிரியேட் ட்ரையல் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும் ஃபஸ்ட்டு, இல்லாட்டி ப்ரீமியம் அக்கௌண்ட், அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு இருக்க ட்ரையல் எடிஷன் சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த அமௌண்ட்டுமே பே பண்ண மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க, ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுறேன். இன்கேஸ் எனக்கு பிடிச்சிருச்சு ப்ரீமியம் ஃபீச்சர் போகணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பே பண்ணி போய்க்கலாம். பட் இப்போதைக்கு லேர்ன் பண்ணுறதுக்கு எல்லாமே யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரையல் ஃபீச்சரே ரொம்ப ஓகே தான். 30 days வரைக்கும் தராங்க ஃப்ரீயாகவே. கொடுத்துட்டு ஃபைனலாக பை ஆப்ஷன் இருக்கும். பை ஆப்ஷன் சும்மா பேருக்கு தான் இருக்கும், பட் நீங்கள் பை கொடுத்தீங்கன்னா இந்த பேமெண்ட்டுமே கேட்காது, டேரெக்டாக அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆயிரும். அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆகி இந்த மாதிரி இந்த பேஜுக்கு திரும்பி வந்துடும். அண்ட் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கிரியேட் க்ளவுட் ப்ராஜெக்ட் கொடுத்து அகைன் ஒன்று கிரியேட் பண்ணலாம். நான் ஆல்ரெடி இங்கே ஒரு டெமோ கிரியேட் பண்ணியிருக்கேன், இருந்தாலும் நம்ம அடுத்த ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ டெமோ செக்யூரிட்டி ப்ராஜெக்ட்டுன்னு பேர் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன இண்டஸ்ட்ரினா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ஹோம் ரிலேட்டடாக பண்ணுறீங்கன்னா எஜுகேஷன், ரியல் எஸ்டேட், இண்டஸ்ட்ரி, செக்யூரிட்டி நான் பண்ணுறதுனால செக்யூரிட்டி போட்டுருக்கேன். டெவலப்மெண்ட் மெத்தட் வந்து கஸ்டம் வந்து நீங்கள் இப்போதைக்கு பண்ண வேணாம். பிகினராக இருந்தீங்க அப்படின்னா கஸ்டம்னா உங்களுக்கு என்ன சொல்கிறது, எல்லாத்தையும் நீங்கள் யூனிக்காக உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். ஜென்ரலாக இப்போ வந்து நம்ம கிளவுட் யூஸ் பண்ணி ஒரு சாஸ் ப்ராஜெக்ட் தான் பண்ண போகிறோம். ஸ்மார்ட் ஹோம் அப்படின்னா இது என்ன சொல்கிறது, பேசிக்காக ஒரு சின்ன ப்ராஜெக்ட்லாம் பண்ணும்போது அது இதுவே ஓரளவுக்கு ஓகே தான், பட் கொஞ்சம் லேர்ன் பண்ணி நீங்கள் கஸ்டம் போகலாம். நார்மலாக நீங்கள் பண்ணுற ஒரு ஹோம் அப்ளிகேஷனை வச்சே நீங்கள் என்ன ஹார்ட்வேர் யூஸ் பண்ண போகிறீங்களோ அதோட ஏபிஐலாம் கனெக்ட் பண்ணி ஈஸியாக யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்காக டைம் அவைலபிலிட்டி வந்து நம்ம இந்தியாவில் இருக்கனால இந்தியா, பக்கத்தில் சைனா இருக்கனால நான் சைனா ரெண்டுமே போட்டுக்கிறேன். கிரியேட், நீங்கள் மோர் தென் ஒன் டைம் ஜோன் போடலாம், இல்லாட்டி உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். நீங்கள் என்ன கேட்டகரி போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பேசிக் ஏபிஐ சர்வீசஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக இங்கே லோட் ஆயிரும். நான் ஸ்மார்ட் ஹோம் சூஸ் பண்ணனால எனக்கு வந்து ஸ்மார்ட் ஹோம் டிவைஸ் மேனேஜ்மெண்ட் அந்த ஏபிஐ வந்துருச்சு. ஸோ அந்த ஏபிஐ வச்சு நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க டிவைஸ்லாம் நீங்கள் பண்ணலாம். ஆத்தரைசேஷன்னா கரெக்டாக நீங்கள் தானா அப்படின்றத ஒரு ஐடி பாஸ்வேர்ட் வச்சு வெரிஃபை பண்ணுறதுக்காக. ஃபேமிலி மேனேஜ்மெண்ட் அப்படின்ற சென்ஸ், இப்போ உங்கள் வீட்டில் 4-5 பேர் இருக்காங்க அப்படின்னா நாலு ஆப்பில் 4 யூசர் மாதிரி கிரியேட் ஆயிடுவாங்க, ஃபாதர் மதர் 2 சில்ட்ரன் மாதிரி. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு அக்சஸ் கிடச்சிடும். ஸோ இப்போ வந்து பேரண்ட்ஸ் என்ன பண்ணலாம்னா வீட்டில் உள்ள எல்லாத்தையும் அக்சஸ் பண்ணலாம், ஹாலு, டிவி அந்த மாதிரி. அவங்க வந்து டைமர் மாதிரி செட் பண்ணிட்டாங்கன்னா எல்லாமே வீட்டில் ஆஃப் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் சில்ட்ரன்ஸ் வந்து நைட் 10 o'clock மேலே டிவி பார்க்க முடியாது, நெட்டு வராது, அந்த மாதிரிலாம் அவங்க செட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஃபேமிலி மேனேஜ்மெண்ட். சீன் லிங்கேஜ்னா என்ன சொல்கிறது, அது ஒரு ஒன் ஆஃப் த ஃபீச்சர் தான். அதுக்கப்புறம் ஓவராலாக டேட்டா அனாலிட்டிக்ஸ், இதான் அவங்க பேசிக்காக செலக்ட் பண்ணியிருக்காங்க. அது போக நீங்கள் வேறு ஏதாச்சும் வேணும் அப்படின்னா இங்கிட்டருந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்மார்ட் லாக் நான் இதோட ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இதை கிளிக் பண்ணி நீங்கள் போனீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த சைடு வந்துடும். இதெல்லாம் அவைலபிள். இங்கே வந்து நீங்கள் அந்த இதில் உங்களுக்கு எதெல்லாம் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் சூஸ் பண்ணிட்டு ஆத்தரைஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பேசிக் ஏபிஐஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா நம்ம ப்ராஜெக்டில் ஆட் ஆகிட்டுருக்கு. ஸோ ஆட் ஆகிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்துடும். இங்கே வந்து
நம்ம கிளவுட்ல இருக்க நம்ம டேட்டாவை அக்சஸ் பண்றதுக்காக நமக்கு ஒரு கிளைண்ட் ஐடியும் அதோட பாஸ்வேர்டும் நமக்கு கொடுத்துருவாங்க. இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஒரு சின்ன லைட்டை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு லைட் இருக்குது உங்கள் வீட்டில், ஸ்மார்ட் லைட்டு, ஒரு லைட் இருக்குது. அதை நீங்கள் ஸ்மார்ட்டாக மாற்றணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்க அப்படின்னா, அதை அக்சஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஹார்ட்வேர் டிவைஸ் இந்த இடத்துல ஃபிட் பண்ணிடுவீங்க, இல்லாட்டி லைட்டுக்குள்ளேயே வந்துடும். இது வந்து ஒரு லைட்டு, இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஹார்ட்வேர் டிவைஸு. ஓகே, இந்த ஹார்ட்வேரை கனெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நெட்டு இல்லாட்டி ஒய்ஃபை யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒய்ஃபை டாங்கிள் இல்லை ஏதாச்சும் டிவைஸ் இருக்குது. இது என்ன பண்ணுன்னா நம்மளுக்கு நெட்ஒர்க் கொடுக்கும். இந்த நெட்ஒர்க்கில் என்ன ஆகும் அப்படின்னா இந்த டிவைஸ் கனெக்ட் ஆகிடும். அதே நெட்ஒர்க்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஃபோனு, அதே நெட்ஒர்க்கில் எல்லாம் இல்லாட்டி ஏதாச்சும் அப்ளிகேஷன், ஸோ ஆப் மாதிரி இங்கே ரெடி பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நடுவில் ஒரு கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணுவோம். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, நார்மலாக ஒரு நெட்டில் வந்து நம்மளோட ஹார்ட்வேரும் இல்லை நம்ம யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட்டும் கனெக்ட் ஆயிரும். கனெக்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி போன ஸ்டெப்பில் மொபைல் ஆப் பண்ணோம்ல, ஸோ அந்த மொபைல் ஆப் இந்த இடத்துல இருக்கும். மொபைல் ஆப்பில் நீங்கள் இந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் ஆன் ஆஃப் அப்படின்னு சுவிட்ச் வைக்கிறீங்க. நீங்கள் ஆன் கொடுத்தோன்னே என்ன ஆகும் அப்படின்னா, இந்த கமாண்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கிளவுடுக்கு போகும். கிளவுட்னா இன்டர்நெட்டில் ஏதோ ஒரு டேட்டா சர்வர், அந்த கிளவுடுக்கு போகும். அந்த கிளவுடு என்ன பண்ணும் அப்படின்னா உங்களோட நெட்டு வழியாக உங்களோட ஹார்ட்வேர் டிவைஸ்க்கு போய் லைட்டை ஆன் பண்ணுன்னு சொல்லும். அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து ஆஃப் அப்படின்னு கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த ஆஃப் அப்படின்ற கமாண்ட் என்ன பண்ணும், இங்கே போகும். நெக்ஸ்ட் கிளவுட்லேருந்து என்ன ஆகும் அப்படின்னா டேட்டா மறுபடியும் இங்கே வந்து இங்கே போய் ஆஃப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு பேசிக் ஆன் ஆஃப் ஃபீச்சர் ஒர்க் ஆகும். இதே மாதிரி தான் நீங்கள் வந்து லைட்டாக இருக்கட்டும், ஏதாச்சும் சென்சாராக இருக்கட்டும், இல்லை ஏதாச்சும் ஹார்ட்வேர் எக்யூப்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் யூஸ் பண்ணுற செக்யூரிட்டி டிவைஸ் எதுனாலும் இருக்கட்டும், இது எல்லாத்தையும் எப்படி கான்ஃபிகர் பண்ணுறாங்க அப்படின்னா அக்சஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மொபைல் ஆப் இல்லை ஏதாச்சும் ஒன்று டெவலப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கிளவுடில் போய் அதை ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும், டேட்டா எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அதெல்லாம் ஏபிஐ வச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்கள் வீட்டில் இருக்க டிவைஸ், இல்லை ஒரு ஆஃபீஸில் இருக்க டிவைஸ், ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்க டிவைஸ் எல்லாத்தையும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஆட்டோமேட் பண்ணி வேர்ல்டில் நீங்கள் எங்கேருந்து வேணால் அக்சஸ் பண்ணலாம். இப்போ ஒரு கேமரா இங்கே இருக்குது அப்படின்னா அந்த கேமரா ஆஃபீஸ்லேயோ இல்லை வீட்லேயோ வச்சுட்டு நீங்கள் வெளியூர் போகிறீங்க, வெளிநாடு போகிறீங்க, எங்கேருந்து வேணால் அக்சஸ் பண்ணலாம். இதுக்கு ஏன் இந்த கிளவுட் அப்படிங்கிற டெக்னாலஜி கொண்டு வராங்க அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் ரிமோட்டாக எங்கேயாச்சும் வீட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா இல்லை மற்ற இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா அவைலபிலிட்டி கிடைக்காது. ஒரு கிளவுட் டேட்டாவில் நம்ம ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் எங்கேருந்து வேணால் எப்போருந்து வேணால் அக்சஸ் பண்ணிக்கலாம். அடுத்த அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, உங்கள் டேட்டாவுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா செக்யூரிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ ரொம்பவே செக்யூராக இருக்கும். இப்போ நீங்கள் வச்சுருக்க டேட்டா எங்கேயாவது மிஸ்யூஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? ஸோ இந்த கிளவுட் பார்ட்டி ப்ரொவைடர்ஸ் எல்லாமே செக்யூரிட்டியில் ரொம்பவே கான்சியஸாக இருப்பாங்க. ஸோ தட் என்ன சொல்கிறது, உங்கள் டேட்டா எதுவும் மிஸ்யூஸ் ஆகாது. பிகாஸ் இப்போ நீங்கள் கேமரா அக்சஸ், வீட்டோட லாக் அக்சஸ் இந்த மாதிரிலாம் நீங்கள் கொடுக்குறீங்க. ஸோ கிளவுடு எங்கேயாச்சும் நீங்கள் சேஃப் இல்லாமல் ஸ்டோர் பண்ணீங்கன்னா என்ன ஆகும், அந்த இடத்துல யாராச்சும் பிரேக் பண்ணாங்கன்னா உங்கள் செக்யூரிட்டியை பைபாஸ் பண்ணிட்டு உங்கள் வீட்டுக்குள்ளே போயிடுவாங்க, இல்லை உங்கள் கேமராவில் என்ன நடக்குதுன்னு பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நிறையா ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அதனால தான் எல்லாத்தையும் உங்கள் வந்து கிளவுடில் பண்ணிட்டு ஓவராலாக நம்மளுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் செக்யூரிட்டி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்குரிய டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் இங்கே பண்ணலாம். ஸோ அதனால தான் இந்த கிளைண்ட் ஐடி சீக்ரெட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்பயுமே ரிவீல் பண்ணக்கூடாது, சேஃபாக வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆத்தரைசேஷன் கொடுத்துருக்காங்க. ஆத்தரைசேஷனில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா அந்த பேசிக் டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் கிளவுட் இங்கே செட்டப் பண்ணியிருக்கீங்க, அடுத்த ஆப் இருக்குது நம்மக்கிட்ட, ஆட் அப்ளிகேஷன் கொடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம க்ரியேட் பண்ண அந்த ஆப்பை வந்து ஆட் பண்ணலாம் எல்லாம் முடிச்சுட்டு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், சர்வீஸ் ஏபிஐ இருக்குது. ஸோ இங்கே போயிட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன மாதிரி சர்வீஸ்லாம் வச்சுருக்கோம் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம். டீபக் கொடுத்தது எப்படி ஒர்க் ஆகுது, இல்லை ஒரு சர்வீஸ் எனக்கு வேணாம் அப்படின்னா அதை ரிமூவ் கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து மறுபடியும் டிலீட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி இருக்க எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஆசட்ஸ் இருக்குது. இந்த இடத்துல நமக்கு எதுவுமே வரல, பிகாஸ் நான் ஒரு ஹார்ட்வேர் டிவைஸ் வாங்கி நான் செட்டப் பண்ணல. நான் அது மாதிரி செட்டப் பண்ணியிருந்தேன் அப்படின்னா எனக்கு அது காட்டும். ஸோ அடுத்த வீடியோவில் நான் ஒரு லைவ் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணலான் இருக்கேன். ஏதாச்சும் ஒரு ஹார்ட்வேர், அதாவது ஸ்மார்ட் கேஜெட் ஏதாச்சும் வாங்கி கஸ்டமைஸ்டாக எப்படி பண்ணுறதுன்ட்டு. பட் இந்த வீடியோவில் ஜஸ்ட் ஒரு ஓவர் வியூ தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அண்ட் எத்தனை யூசர்ஸ் இருக்காங்க, எத்தனை பேர் இதை அக்சஸ் பண்ணுறாங்க அந்த டீட்டெயில் எல்லாமே பார்க்கலாம். ஒரு ஆட் யூசர் கொடுத்து ஒரு அட்மின் யூசர் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். ஸோ அவங்களுக்கு நீங்கள் வந்து எப்படி லாகின் பண்ண போகிறாங்க, இப்போ சைனாவா எந்த கண்ட்ரியோ அந்த கண்ட்ரியோட ஆத்தன்டிகேஷன் நீங்கள் கொடுத்து
அந்த ஃபோன் நம்பர் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதை வச்சு அவங்க லாகின் பண்ணுவாங்க, இல்லை இமெயில் வச்சு லாகின் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம். டிவைசஸ் போனீங்க அப்படின்னா இதுலேயும் நம்மக்கிட்ட எந்த டிவைஸுமே இல்லை. ஸோ ஆட் டிவைஸ் கொடுத்து நம்ம இருந்தால் டிவைஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம், பட் எதுவுமே இல்லாதனால நம்ம டெஸ்ட் பண்ண முடியல. விர்ச்சுவல் டிவைஸ் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை வச்சு நம்ம விர்ச்சுவலாக டெஸ்ட் பண்ணலாம். ஸோ பேசிக்காக என்ன மாதிரி டிவைசஸ் இருக்குது அப்படின்றது எல்லாத்தையும் இங்கே நம்ம பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ப்ளக்ஸ்லேயே இப்போலாம் நிறைய ஸ்மார்ட் வந்துருச்சு, ஒய்ஃபை ப்ளக்ஸே. ஸோ இந்த ஸ்மார்ட் ப்ளக்ஸ்லாம் வச்சு நீங்கள் பண்ணலாம். இதை வச்சு நீங்கள் அதாவது நீங்கள் சிக்னல் கொடுத்தா தான் இந்த ப்ளக்ஸ்லலாம் பவர் சப்ளையே வரும். டேரக்ட் சுவிட்சுன்னே தனியாக தேவையில்ல, டேரெக்டாக அந்த ப்ளக் இந்த ப்ளக்கில் வச்சு நீங்கள் பண்ணலாம். அதே மாதிரி பவர் ஸ்ட்ரிப்ஸ் நிறையா வந்துருச்சு, வால் அவுட்லெட், இது வந்து அவுட்டோர், ஸ்மார்ட் ஸ்விட்ச், ஸ்மார்ட் மாடியூல், எக்கச்சக்க ஐட்டங்கள் இருக்குது. இது வந்து வெறும் எலக்ட்ரிக்கலில் மட்டும், அதுக்கப்புறம் லைட்டிங் போனோம்னா அங்கே நிறையா நமக்கு இருக்குது. அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது, செக்யூரிட்டி இருக்குது, கேமரா. ஸோ சம் ஆஃப் த இது வந்து விர்ச்சுவலானால கொஞ்சம் தான் அவைலபிளாக இருக்குது. இதே நீங்கள் லைவ் ஹார்ட்வேர் போனீங்கன்னா இன்னும் நிறையா இருக்குது. சென்சார்ஸ் அண்ட் ஹப்ஸ் போனீங்க அப்படின்னா நிறையா இருக்குது. இன்ஃப்ராரெட், கேஸ் டிடெக்டர், டோர் டிடெக்டர், சவுண்ட் அண்ட் லைட் அலாரம், இந்த மாதிரி நிறையா இருக்குது. அடுத்து ஹெல்த் கேர் இருக்குது, ஹவுஸ் ஹோல்ட் இருக்குது, உங்களுக்கு வந்து கிச்சனு, ஹோம் அப்ளையன்ஸ், ஏர் ப்யூரிஃபையர், ஹீட்டர், இந்த மாதிரி இருக்க ஏதாச்சும் ஒரு டிவைஸை எடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை வச்சு நீங்கள் கான்ஃபிகர் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது நான் கொடுக்குறேன். ஸோ அந்த ஆசெட் பார்த்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். ஆசெட்டே இல்லாதனால நம்ம ஆசெட் கிரியேட் பண்ணணும். பண்ணோன்னா நம்ம ஓரளவுக்கு எல்லாமே பண்ணலாம். ஒரு ஆர்கிடெக்சரல் ஓவர்வியூ தான் உங்களுக்கு நான் இங்கே ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன், வேறு எதுவும் பெருசாலாம் பண்ணலாம். ஃபைனலாக நீங்கள் உங்களோட எல்லா டேட்டாஸையும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல இருக்க டேட்டா அனலிட்டிக்ஸில் போயிட்டு எந்த மாதிரி அப்ளிகேஷன் இருக்குது, என்னோடய டேட்டா எப்படிலாம் இருக்குது, அதை வச்சு நீங்கள் ஆப்டிமைஸ் பண்ணலாம். இப்போ வந்து கரண்ட் பில் எவ்வளோ வருது, எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டில் எனக்கு கரண்ட் அதிகமாக யூஸ் ஆகுது, இல்லாட்டினா நீங்கள் எந்த மாதிரி பார்க்கலாம், உங்கள் சில்ட்ரன்லாம் டிவி இல்லை நெட் அக்சஸ் பண்ணுறாங்கன்னா எந்த மாதிரி கண்டென்ட் அவங்க பார்க்குறாங்க. ஸோ அந்த மாதிரி எக்கச்சக்க ப்ரொடக்டிவாக நிறையா வந்து நீங்கள் அனாலிசிஸ் பண்ணலாம், லைவாக என்ன ஓடிட்டு இருக்கு இந்த மாதிரி இருக்குது எல்லாமே. ஸோ அதோட ஃபுல் டீட்டெயில்ஸுமே நீங்கள் போய் ரெஃபர் பண்ணலாம். இதெல்லாம் நிறையா இருக்குது இதில், நீங்கள் வந்து உங்களுக்கு பர்டிகுலராக எது வேணுமோ அதை மட்டும் பண்ணலாம். சில பேர் வந்து ஆப் மட்டும் பில்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. மோஸ்ட்லி சில பேர் வந்து என்கிட்ட ஆப்பும் ஒரு ப்ராடக்ட்டும் இருக்குது, பட் இதை நான் வந்து இன்டர்நெட்டுக்கு கிளவுட் சர்வீஸ் கொண்டு போகணும்னு நினைப்பாங்க. ஸோ அப்படி இருக்கவங்க வெறும் கிளவுட் மட்டும் பண்ணலாம். அதனால உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு வந்து நான் பெரிய லெவலில் ப்ராஜெக்ட் பண்ணுறேன், இல்லாட்டி லைவாக என்னோட ஆஃபீஸ்க்கு இல்லை இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நான் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா பர்ச்சேஸில் போயிட்டு ப்ரீமியம் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரீமியம் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே மாஸ் லெவலில் கிடைக்கும். ஸோ ஓரளவுக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு ஓவர்வியூ பார்த்துருக்கோம், அந்த பிளாட்ஃபார்மோட ஓவர்வியூ, பேசிக்காக என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ ஐ ஹோப் இந்த பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு கொஞ்சமாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் வேறு ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் வேணும் இல்லை நியூ டுடோரியல்ஸ் வேணும் அப்படின்னா அதை பற்றி நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் சொல்லுங்கள். ஸோ தட் நான் என்னோடய ஃபியூச்சர் வீடியோஸில் அதை நான் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களை நான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.